தாம்பரம் நீதிமன்ற வளாகத்தில் போலீசாரை கண்டித்து வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம். தாம்பரம் சானிட்டோரியத்தில் உள்ள ஒருங்கிணைந்த குற்றவியல் நீதிமன்ற வளாகம் முன்பு நீதிமன்றத்தில் பணிபுரியும் வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதில் தாம்பரம் நீதிமன்றத்தை சுற்றியுள்ள காவல் நிலையங்களில் பதிவாகவும் வழக்குகளுக்கு காவலர்கள் குறிப்பிட்ட வழக்கறிஞர்களை நியமித்து அதற்கான தொகையையும் பெற்றுத் தருவதோடு குறிப்பிட்ட வழக்கறிஞர்கள் மட்டுமே நியமிக்க வேண்டும் மிரட்டுவதாக கூறப்படுகிறது. இதனால் பல வழக்கறிஞர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி இன்று நீதிமன்ற வளாகம் முன்பு தாம்பரம் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் அதன் தலைவர் ரங்கராஜன் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு காவல்துறைக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். மேலும் இது பற்றி காவல்துறை அதிகாரிகளுக்கும் புகார் தெரிவித்து உள்ளதாகவும் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தப் போவதாகவும் தெரிவித்தனர். வழக்காடிகள் பிரச்சனை வரும்போது போலீஸாரே அவங்களுக்கு ஒரு 7-8 பேரை மட்டும் செட்டிங் போட்டு அவர்களை வழக்கறிஞர்களை வச்சுக்கிட்டு குறிப்பிட்ட வழக்கறிஞர்களுக்கு ரேட்டை அவங்களே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்க காசெல்லாம் வாங்கிக்கிட்டு மித்த வழக்கறிஞர்கள் யாருக்கும் போகாத மாதிரி டைவெர்ட் பண்ணி குறிப்பாக வெயிலும் ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டியும் இது சம்மந்தமாக கிரிமினல் சைடில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட 7 நபர்களுக்கு மட்டும் டைவெர்ட் பண்ணுறாங்க. இது ஒரு கடந்த 10 வருட காலமாக நடந்து இருக்குது, 10 வருட காலமாக நடந்துருக்கு. விசிட்டிங் கார்டு கொடுத்து இந்த வழக்கறிஞரை பார்க்கணும், இந்த வழக்கறிஞரை நீங்கள் பார்க்கலன்னா இன்னும் உங்கள் மேலே கேஸ் போடுவேன், இன்னும் உங்களுக்கு பணம் செலவாகும், உங்களுக்கு இது நீங்கள் வெயிலே போக முடியாதுன்னு அவர்களை மிரட்டி அவர்களோட வழக்கறிஞர்கிட்ட தொடர்பு கொள்ள முடியாதபடி டேம்பர் பண்ணி இதை ரொம்ப நாளாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது நிமித்தமாக உதயகுமார்கிட்ட வந்து புகார் வந்திருக்குது. இதன் அடிப்படையில் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்தின் பேரில் முடிவு தெரியலன்னா தமிழகம் முழுக்கதும் இது சம்மந்தமாக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்குங்கிறத பணிவன் போட பதிவு வச்சுக்கிறோம். இதில் வந்து உயரதிகாரிகள் வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஏற்கனவே அவங்களுக்கு வந்து நாங்கள் கடிதம் மூலமாக தொடர்பு கொண்டிருக்கிறோம், புகார்கள் கொடுத்துருக்குறோம், எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இனியே இது தொடரமானால் மிகப்பெரிய அளவில் இது தமிழகம் முழுக்க வெடிக்குங்கிறத மிக தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்கிறோம். தாம்பரம் வழக்கறிஞர்கள் எழிலரசன் இசி மெம்பர்.